தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து திகழ செய்திட வேண்டும் எனவும் எல்லைகள் மறந்து ஒன்றிணைய வேண்டும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி ஐஜே கே நிறுவனர் பாரிவேந்தர் ஐஜே கே தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய திருநாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்ற பொன்னான நாளில் அனைவருக்கும் இதயம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய தாய் நாட்டை அனைத்து துறைகளிலும் முன்னேற்றி வல்லரசு நாடாக உயர்த்திடவும் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக தொடர்ந்து திகழ செய்திட மக்கள் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களின் முழு ஒத்துழைப்போடு கொரோனா பாதிப்பில் இருந்து தமிழகம் முழுமையாக மீண்டு மீண்டும் வெற்றி நடைபோடும் என்பதில் ஐயமில்லை எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுதந்திரம் என்கிற வார்த்தைக்கும் அதில் பொதிந்திருக்கும் உணர்வுக்கும் நேரடி அனுபவம் இல்லாத தலைமுறையில் நாம் இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் அண்ணல் காந்தியடிகளின் சத்திய வேட்கையால் ஈர்க்கப்பட்ட பல கோடி மக்களின் உரிமை கீதம் இன்று சம்பிரதாயமான நடவடிக்கையாக இருந்துவிடக் கூடாது என்கிற பேராவலில் என்றும் பல தலைவர்கள் நாட்டின் இறையாண்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர் என சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியலால் கொள்கைகளால் மொழியால் மதத்தால் இனத்தால் மாநில எல்லைகளால் பிரிந்திருந்தாலும் நாம் அனைவரும் இந்திய திருநாட்டின் மடியில் தவழும் பிள்ளைகளே என்கிற உயரிய எண்ணத்துடன் ஒன்றுபட்டு இருப்போம் என தெரிவித்துள்ள ரவி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட மக்களாட்சி நடைபெறும் நாடாக இந்தியா விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் நாடு சுதந்திரம் பெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு நெருக்கமாக பல நாடுகள் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றதாகவும் அந்நாடுகள் பலவற்றில் தொடர்ந்து மக்களாட்சி நடைபெற்றதில்லை எனவும் டாக்டர் பாரிவேந்தர் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் ராணுவ ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என ஜனநாயகத்தை தவறவிட்ட போதிலும் இந்தியா மட்டுமே ஜனநாயகத்தின் பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய மேன்மையை நம் இந்திய திருநாடு பெறுவதற்காக தங்களின் இன்னுயிரை ஈந்து நமக்காக பாடுபட்ட பல்லாயிரம் தியாகிகளை நினைவு கூர்ந்து மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் எம்பி கூறியுள்ளார்